கைஸ் வெல்கம் பேக் டு எஸ்எல் அனிமே 7. இது வீடியோல நம்ம பார்க்க போறோம் பெர்ஃபெக்ட் வேர்ல்ட் அனிமே விட நெக்ஸ்ட் எபிசோட் தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த அனிமே விட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படிங்கற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு. மறக்காம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பனாதான் உங்களுக்கு இந்த அனிமே விட ஸ்டோரிஸ்லாம் புரியும். அப்படியே சேனலுக்கு யாராவது புதுசா வந்ததா மறக்காம அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. சரி ஓகே கைஸ் பலவலன் பேசிக்கிட்டே நான் அதை நினைக்கிறவள டைரக்டா இன்னைக்கு நம்ம எபிசோட் கூட போவோம். அப்போ எபிசோட லாஸ்ட் டைம் என்ன பார்த்திருப்போம், ஹீரோ பிளாக் கவுட்ல இறங்கிட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்குள்ள ஹீரோ தண்டர் எம்பரரு குண்டன் டெக்னிக் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்திருப்போம். அதே சமயத்துல விஜய் தாடி பார்த்திருப்போம். இவங்களும் இந்த இடத்துல ஃபைட் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஷாக்கா இருப்பான். இன்னைக்கு எபிசோட் அதான் தான் ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவும் வந்து இறங்க ஹுவாங் ஹுவாங்னு கத்திக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இந்த திரும்ப அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஹீரோவுக்கும் பயங்கரமான காண்டு அந்த இடத்துக்குள்ள யாரா அவன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானு. கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் திரும்பி வந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இதெல்லாம் பத்தி ஒரு பக்கம் ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க, திடீர்னு அதுக்குள்ள இருந்து ஹீரோவோட பீனிக்ஸ் காட் ஸ்பீட் அப்படின்ட்டு எல்லாருமே உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது கூத்து அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்குள்ள எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா அடிச்சுக்கிட்டு மாஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆனா இது ஒன்னும் கிளியரெல்லாம் தெரியல. அப்படியே அதே சமயத்துல 9 டிராகன் சவ பெட்டி ஆல்ரெடி பாத்துருப்பீங்கல்ல அந்த பிளாக் பிளேம் இருந்த இடம் அதுவும் காமிக்கிறாங்க. அடே இதையே நீங்க விட்டு வைக்கலையே அப்படின்னு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது சவப்பட்டி அந்த இடத்துக்குள்ள இருந்து திறக்க ஆரம்பிக்க சவப்பட்டிக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான எனர்ஜிஸ் எல்லாம் வெளியே இருக்கிறது அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளார ஒருத்தரா இருந்தா பரவாயில்ல, தண்டர் எம்பரர் கான் ஸ்பிரிட் வேல் ஸ்பிரிட் அப்படின்னு எல்லாருமே இந்த இடத்துக்குள்ள இறக்கி வச்சிருக்காங்க. பத்தாவது கோரிக்கை 9 டிராகன் சவப்பட்டி இறக்கிட்டாங்களா. அந்த இடத்துக்குள்ள எக்கச்சக்கமான கன்ஃபியூஸ் ஹீரோக்கு. அந்த இடத்துக்குள்ள மண்டையே வெடிச்சு போற நிலைமையில இருக்கு. அந்த இடத்துக்குள்ள இருக்கிற பவர்ஸ் எல்லாம் இதோ அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து இங்கேயோ கிளம்ப ஆரம்பிக்குது. என்ன கூடவா ஒன்னா சேர்ந்து போர் பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து திரும்ப திரும்ப வந்து அவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவுக்கு பயங்கரமான கடுப்பு வாவான் அந்த இடத்துக்குள்ள இந்த ஃபார்னஸ் கத்திக்கிட்டே இருக்கு. அதாவது ஹீரோவோட பேரை சொல்லிக்கிட்டு ஹுவாங் ஹுவாங்னு அந்த இடத்துக்குள்ள இருந்து சரி வேற வழியே இல்லைன்னு ஹீரோ முன்னாடி நடந்து பார்க்க ஆரம்பிக்க திடீர்னு அந்த இடத்துக்குள்ள இருந்து பிளட் எனர்ஜி எல்லாமே அதிகமா கேதர் ஆகிட்டு இருக்கு. ஹீரோவுக்கு அந்த இடத்துக்குள்ள சடனா ஏதோ ஒண்ணு பிளிஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அந்த அடுத்த நிமிஷமே ஹீரோ தகச்சு போயிடுறான். என்னாச்சுன்றது தெரியல. அந்த இடத்துக்குள்ள அந்த ஃபார்னஸ் மாதிரி இருந்ததை பார்த்துட்டு சடனா அந்த இடத்துக்குள்ள பின்னாடி பறக்க அதுவும் ஒரு பக்கம் டமால் டுமான் அந்த பக்கம் எனர்ஜி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் ஒரு மூலையில வந்து நின்னுட்டா. முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு விசித்திரமான ஃபீலிங் வந்துச்சு. அந்த ஃபீல் தான் என்ன, இந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, உள்ள போனா இறந்துருவா அப்படின்னு மாதிரி தூண்டுச்சு. அப்படின்னா என்ன, இது ஏதாவது பெரிய வகையான டிராப்பா இருக்குமா அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு எனர்ஜி பில்லர் மாதிரி அந்த இடத்துக்குள்ள மேல நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. உள்ளுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான எனர்ஜி திரும்பவும் கீழ் நோக்கி வர ஆரம்பிக்குதுங்க. ஒரு ஒரு துளியும் கீழே விழுக்கும் போது ஒரு ஒரு போர்ட்டலா உருவாக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்குள்ள. ஒரு ஒரு போர்ட்டலுக்கும் அடியில எக்கச்சக்கமான வெறும் எலும்புகள் மட்டும் தான் இருக்கு. இதே மாதிரி பல வகையான போர்ட்டல்கள் உருவாக்கி நின்றுகிட்டு இருக்கு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோவும் இவங்களோட போன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்க போட்டிருக்கிறத பார்த்தா இவங்க எல்லாமே மாடர்ன் வேர்ல்ட் சேர்ந்தவங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி அந்த காலகட்டத்தில், ஒருவேளை இது டைம் அண்ட் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது மாற்றமா இருக்குமோன்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து தன்னோட லீஃபை தூக்கி போட ஆரம்பிக்க அங்க இருக்கிற ஒரு வாயில போக அது போட்டு அடுத்த நொடியே அந்த இடத்துக்குள்ள இருந்து ஃபிளவரா மாற ஃபிளவர் அந்த இடத்துக்குள்ள இருந்து வெடிச்சு திரும்பி இருந்த இடமே தெரியாம காணாம போக ஆரம்பிக்குது. நான் விட மாட்டேனான்ட்டு இன்னொரு வாயிலையும் தூக்கி வீச அந்த இடத்துலயும் அதே ப்ராசஸ் தான் நடக்குது. திரும்பி அந்த இடத்துக்குள்ள இருந்து எப்பவும் போல பூவா மாற அப்படியே மறைஞ்சிருது. நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜாடியால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுக்கு இந்த மாதிரியான கல்டரன்ஸ் பத்தி எல்லாம் எந்த ஒரு விஷயமும் தெரியாது. அது மட்டும் இல்லாம இது டைம் அண்ட் ஃபேஸா கூட சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால இப்போதைக்கு நம்ம இதுல இன்வால்வ் ஆகிறது நல்லதுக்கு இல்லன்ட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். கண்டிப்பா நான் ஒரு நாள் திரும்பி வருவேன். நான் திரும்பி வரும்போது என்னோட எதிரிகள் எல்லாமே அழிஞ்சிருப்பாங்க. நான் டிவைன் பாத்தோட உச்சத்தை அடைஞ்சிருப்பேன். அந்த நேரத்துக்கு வந்து இங்க நடக்கக்கூடிய எல்லா குழப்பத்தையும் மொத்தமா எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். அன்னைக்குதான் எல்லா விளைவுகளும் வெளியே வரும் அப்படின்னு மாதிரி ஹீரோ சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்க திடீர்னு ஹீரோவுக்கு வேற ஏதோ ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல வேற யாரோ இருக்காங்கன்ட்டு திரும்பி பார்க்க அந்த இடத்த சுத்தி அந்த ரெட் ஸ்மோக் அதுங்க எல்லாமே அந்த இடத்துல கவர் பண்ணிக்கிட்டேன்னு இருக்க. உள்ளுக்குள்ள இருந்து ஃபர்னஸும் வெளியே வர ஆரம்பிக்குது. அதுக்குள்ள அந்த ஒரு மூலையில இருந்துகிட்டு ஹீரோவோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருப்பானே அவனை தான் காமிக்கிறாங்க. அவன் தான் இந்த இடத்துக்குள்ள இருக்கான் போல. ஹீரோ இது எதையும் கண்டுக்கல. அந்த இடத்துக்குள்ள கிளம்பிடுறாப்புல மேலதான் காமிக்கிறாங்க. மனுஷன் வருவானா வரமாட்டானா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பயத்தோடவும் இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள குட்டி போனோம் உள்ள போன ஷீகோக்கு ஏதாவது ஆகுமா, எதுவும் ஆக வாய்ப்பு இல்ல. அவர் தான் இமோட்டல் எனர்ஜிஸ் அப்சர்வ் பண்ணிருக்காரு, அவருக்கு என்ன ஆக போகுது, இதெல்லாம் அவருக்கு அசால்ட் மேட்டர் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியா, அப்படின்னா சரி போயிட்டு நீ அவர் மட்டும் போய் கூட்டு வந்தாரியா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கான். அவன் பயந்துகிட்டு இருக்கான். டே நீ பயப்படுறடா அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள காது திருக்கிட்டு இருக்க. எனக்கா எனக்கு பயன்றதே கிடையாது தெரியுமா, நான் அப்படின்னா போக வேண்டதுன்றா அவன் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவனா அந்த இடத்துக்குள்ள முன்னாடி போய் பார்த்துட்டு ஐயோ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போமே, உள்ள இருக்கிற இடம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. திடீர்னு அந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் மான்ஸ்டரோட என்னால எல்லாத்தையும் எடுக்க முடியும், எனக்கு தைரியம் இருக்குன்ட்டு ஃபேட்டியும் சேர்த்து உள்ளுக்குள்ள தள்ளி இழுத்துட்டு போக ஆரம்பிக்க அவனு கத்திக்கிட்டு இருக்கான். ஃபேட்டி அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள குட்டி வாண்டு கட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ கத்திக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ கரெக்டா வந்து கையை பிடிக்க இந்த பக்கம் அப்படி மேல தூக்கிட்டு
வந்து போட்டுறான். பரவாயில்ல ரொம்ப தைரியசாலியா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஆமா நான் என்ன தைரியம் இல்லாதவன் நினைச்சுக்கிட்டேன், ஆமா எனக்கு என்ன தைரியம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டேன் சொல்லிட்டு இருக்க, இந்த பக்கம் எல்லாமே குட்டி வாண்டுக்கு தான் தெரியும். அப்படியே இந்த பக்கம் அமைதியா உட்கார்ந்ததுனால அந்த கிழட்டப்பாய், அதாவது அந்த எட்டு கையை, அவனை தான் அந்த இடத்துல காமிக்கிறாங்க. தாடி வச்சவர அந்த இடத்துக்குள்ள இருந்து எந்திரிச்சு வந்துட்டு, யங் மாஸ்டர்ஸ் நீங்க நிறைய அற்புதமான விஷயங்களை எடுத்து வந்திருப்பீங்கன்ட்டு எனக்கு லைட்டா ஃபீல் ஆகுது. நான் உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்க்கலாமா, நம்ம கொஞ்ச நேரம் ட்ரேடிங் பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க. ட்ரேடிங்கா அப்படின்னா என்னன்ற மாதிரி ஹீரோ கேட்க, சும்மா சொல்லுங்க மாஸ்டர் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்க, ஹீரோவும் சரி ஓகே நான் சொல்றேன் அப்படின்ற அந்த இடத்துக்குள்ள இருந்து இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே தூக்கி வெளியே போட ஆரம்பிக்கிறாரு. பல ட்ரெஸ்ஸஸ் கொண்டு வந்திருக்காப்ல ரோசியும், இது எல்லாமே அரிய வகையான ஆர்டிஃபெக்ட், இது எல்லாத்தையும் நீ கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் ட்ரேடிங்ல போயிட்டு. ஹீரோவும், நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல, நம்மளுக்கு இப்போதைக்கு ஹோலி மெடிசன்ஸ் மட்டும் தான் தேவை. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு முன்னாடி இருக்கிற அந்த எட்டு கை மனுஷன், பா நீங்க வச்சிருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனா நீங்க கேட்கிற பொருள் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல, அதுக்கு நம்ம 7000 இடத்துக்குன்னா போலாமா, அந்த இடத்துக்குள்ள கண்டிப்பா நீங்க கேட்கற எல்லா பொருளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, சங்கடப்படுத்துறேன்னு நினைச்சுக்காதீங்க, ஆனா அந்த இடத்துக்குள்ள கண்டிப்பா நிறையவே அரிய வகையான மெடிசன்ஸ் எல்லாம் கண்டிப்பா கிடைக்கின்றமா சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோவும் யோசிச்சு பாக்குறான், சரி இதை விட்டா வேற வழி, நல்ல வழி கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், போகலாம் அப்படின்னு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோவும் முடிவு எடுத்துட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எட்டு கை இருக்கக்கூடிய இந்த கிளான சேர்ந்தவங்களே அவங்கள இந்த அளவுக்கு பார்த்து பார்த்து கூட்டு போறாங்களா, அந்த பையன் வச்சிருக்கிறது அப்படியான இமார்டல் ஆர்டிஃபெக்டா வச்சிருக்கான், எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள போறவங்க பெரிய பெரிய பணக்கார ஆட்கள் தான் இருப்பாங்க, சாதா பீப்புள்ஸ் எல்லாம் உள்ள நுழையாத முடியாது அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள எல்லாருமே ஷாக்கோட பேசிக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீன்ல, சீனோட ஸ்டார்டிங் சீன்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த இடத்துக்குள்ள அப்படியாப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எதுவும் இல்ல, நான் ஒரு 7000 இடத்துக்கு கூட்டு போறேன், அந்த இடத்துக்குள்ள போயிட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் நம்ம போய் எடுத்துக்கலாம், அந்த இடத்துக்குள்ள ரொம்பவே பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வருவாங்க, அதனால நம்ம விவாதிக்கிறதுக்கு மூலமா நிறைய பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே ஒரு 7000 கூடிய இடத்தை தான் காமிக்கிறாங்க, இந்த இடத்துக்குள்ள அவனும் இன்டர்நெட்டே அடையிறதுக்கான வழிகள்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அதுக்கெல்லாம் காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஒரு சில பொருட்களை பத்தி பெருமையா பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்கான். அதாவது அந்த பெஞ்சில ரெண்டு மினிமம் எடுத்துக்கிட்டு இருக்கல, அதுதான் சைட்ல இருந்து எவனோ ஒருத்தன் விசிறி வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்கேன். இதை யூஸ் பண்றது மூலமா வைட்டலிட்டி அதிகரிக்கும், அதே சமயத்துல உங்களோட வயசு அதிகரிக்கிறதுல அதையும் கட்டுப்படுத்தும். அப்புறம் இந்த இன்னொரு லீஃப், அது உங்களோட உயிரை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம உங்களோட சோலையை கூட மீட் எடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோவும், கண்டிப்பா இது ரெண்டுமே எனக்கு தேவை அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இது ரெண்டுமே இன்னைக்கு ஒரே நேரத்துல ஏலத்துக்கு வந்திருக்கு, உங்களுக்கு விருப்பம் இருந்தா அதை எடுத்துக்கங்க அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவனும் பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க இன்னொரு பைத்தியக்காரன், அது எனக்கு வேணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ, அது எனக்கும் வேணும், பிரைஸ் கேட்கறதுக்கு முன்னாடி எதுக்காக நீங்க உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறீங்கன்ற மாதிரி கேட்க. இன்னொரு தற்கொலை காதுக்குள்ள அவன் தான் ஹுவாங் அப்படின்னு மாதிரி சொல்றான். அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனோட கண்ணை திறக்க எனர்ஜிஸோ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. குட்டிச்சாத்தனம் அடே மொட்டை பாயல, உனக்கு எவ்வளவு திரும்ப இருந்தா எங்க முன்னாடி இவ்வளவு நக்கலா பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள கடுப்பாய் கத்திக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் சேம் பவர் இருக்க, கண்டிப்பா வாய்ப்புகள் உண்டு, அவரும் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் அப்படின்னா நீ தான் ஹுவாங்க, இதை முடிச்சிட்டு தம்பி உனதாண்டா பாக்க வரலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ மனசுக்குள்ள சரி சரி நானும் வெயிட் பண்றேன், முடிச்சிட்டு பாத்துப்போம் அப்படின்ற மாதிரி இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள சண்டை போடாதீங்க சண்டை போடாதீங்க, ரெண்டு பேருக்கும் நான் ஒரு வேலையை சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இன்னொருத்தன் பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கான். வந்த எட்டு கையும் இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் கிட்ட வில்லேஜ் கார்டோட லீஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது பழைய காலத்துல இருந்த வில்லேஜ் கார்டோட லீஃப் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள ஆசை தலைக்கேறிட்டு, இதோட விலை வில்லேஜ் கார்டோட லீஃப் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்ல, அதாவது ஒரு சின்ன கிளைய தான் கேட்கறான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கவங்க பயங்கரமா அதிர்ச்சி ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோ இதை கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. வீடியோல ஏதாவது டவுட் அண்ட் மிஸ்டேக் அப்படின்னு இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே சமயத்துல இது எபிசோட் 180, தற்போதைக்கு யூடியூப்ல 180 வரைக்கும் தான் வந்திருக்கு, அதே சமயத்துல டெலிகிராம்ல 182 வரைக்கும் வந்திருக்கு. நான் இதோட கொஞ்சம் நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு தாட்ல இருக்கேன், எப்படி போகுதுன்னு தெரியல, ஆனா ரெனகேட் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன். சரி ஓகே, வளவலன் பேசிக்கிட்டு நேரத்தை பின்னாடி கிட்ட விலகி நிக்கிற எபிசோடு இதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை காய்ஸ்.